அஸ்லாம் அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். வெளியில தம்னைல் பார்த்துட்டு ரொம்ப கியூரியஸோட வீடியோக்குள்ள என்ட்ரி ஆயிருப்பீங்க. நயன்தாராக்கு பிடிச்ச பிரியாணி எப்படி பண்றதுன்னு. இன்னும் சில பேர் நயன்தாரா இருக்கிற சைஸுக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. சோ இப்படி உங்களோட எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலா இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பிரியாணின்னு சொன்னதோடைய நாக்கில் எச்சு ஊறும். அந்த அளவுக்கு பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். உங்க யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கிளிப்பிங்ஸ்ல பிரியாணியோட இன்கிரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட் ஒரு 100 kg மேல ப்ரிப்பேர் பண்ற பிரியாணி மாஸ்டரோட லிஸ்ட் தான் இது. விடிய விடிய டயட் இருந்து விடிஞ்சு பார்க்கும் போது பிரியாணி இருந்தா பிரியாணி வில் டிஸ்அப்பியர். பிரியாணிய பார்த்ததோடய யாருக்கு தான் டயட் இருக்க மனசு வரும்? டயட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரியாணிய சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பிரியாணிக்கு எப்படி பிரியாணின்னு பேர் வந்துச்சுன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் பிரியாணிக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ட் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து ஹாஃப் த குவான்டிட்டி மட்டும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மல்லி இலை, புதினா, அப்புறம் சில்லிஸ், கொஞ்சம் சில்லி பவுடர், தயிர் பாதி, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கறியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுனால கறியோட டெண்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். இது கூட லெமன் ஆட் பண்ணிடுறேன். என்னோட லெமன் ரொம்ப ஜூஸியாக இருந்ததுனால ஒரு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1.5 kg கறி எடுத்திருந்தேன். கீ ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஸ்பைசஸ் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணால் பிரியாணியில் ஒரு விறுவிறுப்பு தன்மை வரும். சிக்கன் பிரியாணியும் இதே மெத்தடான்னு கேட்டால் இல்லை. அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். கூடிய சீக்கிரம் அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன். கீயில் ஸ்பைசஸ் ஃப்ரை ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடது 1 kg ரைஸு, 1.5 kg கறி. ஸோ அதனால் நான் 400 கொஞ்சம் அதிகமாக ஆனியன் எடுத்துக்கிட்டேன். ரைஸோட குவான்டிட்டி அளவே நம்ம சிக்கன் ஆர் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் கூட ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாக பிரியாணிக்கு ஆனியனை ரொம்ப போட்டு பேர்ன் பண்ணுவாங்க, ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணால் பிரியாணி கசக்கும், கலரும் மாறிடும். ஸோ நம்மளோட ஆனியன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்லூஷன் கலரில் ஈவனாக தான் இருக்கணும். விசில் போட்டதுக்கப்புறம் ஆனியன் நல்லா டிரான்ஸ்லூஷன் கலரில் பேர்ன் ஆகாமல் நீட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. இது கூட ரெஸ்ட் ஆஃப் த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லா ஆனியனும் பேர்ன் ஆகாமல் ஈவனாக டிரான்ஸ்லூஷன் கலரில் குக் ஆயிருக்கு. இதுக்கு நான் கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல. குவான்டிட்டி இன்க்ரீடியண்ட்டோட லிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது கலர் இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நான் 1 tsp மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு அப்புறம் எந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணுங்கிறத கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரியாணியோட ஸ்பெஷல். தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். பட் இப்போ நான் விசில் போட்டேன்னா பிடிச்சிடும். ஏன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்ல. அதனால் சிம்லையே வச்சு குக் பண்ணுங்கள். கீழே அடி பிடிச்சிடாமல் அடிக்கடி இது போல் கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு குக் பண்ணுற வரையே அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணாதீங்க. இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட புளிப்பை விட தயிரோட புளிப்பு தான் நமக்கு பிரியாணிக்கு அதிகம் தேவை. ஸோ தயிர் கண்டிப்பாக புளிச்ச தயிராக தான் இருக்கணும். மேலும் இந்த தயிர் தான் பிரியாணிக்கு டேஸ்டே கொடுக்கறது. தக்காளி கூட நமக்கு அதிகம் தேவைப்படாது. நீங்கள் குவான்டிட்டி லிஸ்ட் கவனித்தா நல்லா புரியும். தயிர் ஆட் பண்ண அப்புறம் இது மாதிரி கொதி வந்த அப்புறம் நீங்கள் ஊற வச்ச கறியை ஆட் பண்ணிக்கலாம். என்னோட கறி 6 மணி நேரம் ஊறியிருந்தது. பிரியாணிக்கு தயிர் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நான் தாளிச்ச ரைஸ் போட்டிருந்தேன், அதில் கூட நம்ம தயிர் தான் ஆட் பண்ணோம். ஸோ வந்து ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஸ்மூத்தாக என்ட்ரு ஆகும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ தயிர் கொடுத்த குவான்டிட்டியை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கறி ப்ரீத் பண்ண கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருக்குது. வாட்ரு ஊஸ் அவுட் ஆனப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் 1/2 லிட்டர் பாக்கெட் பால் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கறி நல்லா கொதிச்சு வந்தப்புறம் தான் பால் ஆட் பண்ணணும். பிரியாணிக்கு பிரியாணின்னு எப்படி பேர் வந்துச்சின்னு இப்போ நான் சொல்லிடுறேன். முன்னாடி காலத்தில் பெரிய சாக்கு பையில் வச்சு தான் அரிசி வருமா, அது கொட்டிடாமல் இருக்க கோணி ஊசி வச்சு பின் பண்ணி வருமா.
மட்டன் குக்க ஆகற வரையும் விசில் போட்டுருங்க. இந்த பக்கம் வாட்டரில் ஸ்பைசஸ் கொஞ்சம் மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சிருந்த ரைஸை இந்த கொதி தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துடலாம். வாட்டருக்கு அளவெல்லாம் தேவையில்லை, ரேண்டமாக வாட்டர் வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசை போட்டு எடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ரைஸில் உள்ள ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ண. இப்படி பண்ணால் நம்ம குக் பண்ணும்போது ரைஸ் உடையாமையும் கொலையாமையும் நீட்டாக கிடைக்கும் நமக்கு. கறி நல்லா வெந்துடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. பிரியாணி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அழகு தான். 80% நம்மளோட மட்டன் குக் ஆயிடுச்சு. இப்போ ரைஸில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது ரைஸ் உடையாமல் ஜென்டிலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிரியாணிக்கு எப்படி பேர் வந்துடுச்சின்னு பார்த்துடலாம். ஸோ அப்படி கோணி ஊசி வச்சு பின் பண்ணி வரும்போது அந்த பெரிய ஆணி வந்து ரைஸ்க்குள்ளே விழுந்துடுச்சு போல். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரைஸில் பெரிய ஆணி இருந்திருக்கு. உடனே பெரிய ஆணி, உன்னோட ரைஸில் பெரிய ஆணி பெரியாணின்னு சொல்லும்போது காலப்போக்கில் அது பிரியாணியாக மாறிடுச்சான். யாரும் முறைக்காதீங்க, இப்படி தான் எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்க நான் பிரியாணி சாப்பிடும்போது. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தேவை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களோட வாட்டர் கண்டென்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக பிரியாணிக்கு 1:1 சொல்லுவாங்க. நம்மளோட ரைஸ் குவான்டிட்டி பொறுத்து அது வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதை நம்ம கொதி போட்டுடலாம். தண்ணி கொதிச்ச அப்புறம் தான் நீங்கள் தம்ல போடணும். நான் இந்த மாதிரி தம்ல போட்டிருக்கேன். கீழே ஒரு தவா, மேலே வெயிட் வச்சுருக்கேன். அவ்வளோதான், தம்ல போட்டுடலாம். பிரியாணிக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை. பிரியாணி எப்படி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் பிரியாணி கூட சைடிஷ் இருந்தால் செம மாசாக இருக்கும். இப்போ தம் போட்டு பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாம். வா, ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்க. கலர் கூட கருப்பாக இல்லாமல் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற கலரில் இருக்குல்ல பிரியாணி. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா அது கண்டிப்பாக பிரியாணி தான். ஸோ நயன்தாராக்கு பிடிச்ச பிரியாணின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபேமஸ் பிரியாணி மாஸ்டரோட ரெசிபி தான் இது. அவர் என்ன சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் அப்படின்னா, எங்கள் கடைக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு, அதில் நிறைய சினி ஸ்டார்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் நயன்தாராவும் ஒரு ஆள். ஸோ அதனால தான் நயன்தாராக்கு பிடிச்ச பிரியாணின்னு நான் சொன்னேன். ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு 10 kg பிரியாணி குக் பண்ணாங்க ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்காக. ஸோ அதில் என்னோட ஆன்டி ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா ஸ்டெப்ஸும் இதே தான் ஃபாலோ பண்ணாங்க. பட் எக்ஸ்ட்ராவாக கவுஸ் மில்க் ஆட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் கவுஸ் மில்க் இங்கே நான் ஆட் பண்ணேன். பிளேட்டில் பிரியாணியை வச்சுட்டு சாப்பிடலான்னு உட்காந்தா பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு. ஆஹா, கேட்கும்போது எவ்வளோ இனிமையாக இருக்குது. கஷ்டப்பட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் அப்ளாஸ் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரியாணி எப்படி குக் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் சின்ன சின்ன ட்ரிக்ஸோடு இந்த பிரியாணி நம்ம இன்றைக்கி குக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம சேனல் ஃபுல்லாக கண்டிப்பாக எக்ஸ்பிரிமெண்டல் டிஷ் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஐ மீன், நான் வந்து புதுசாக எதையும் கற்றுட்டு வந்து இங்கே ஒமிட் பண்ணல. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ் ஆன அந்த ரெசிபி மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். இதுவரையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், இனிமேயும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஷேர் யுவர் வேல்யூபிள் டைம் இன் மை சேனல். தேங்க்யூ, டேக் கேர்.